ஒரு புடவை எடுக்க புடவை கடைக்கு நம்ம போறோம்னா எடுக்க போறது என்ன ஒரு புடவை அத நாங்க சொல்லணும் ஆனா எடுத்து போடுறது பாத்தீங்கனா குறஞ்சது ஒரு 100 புடவை எடுத்து போடுவோம் ஆமாவா இல்லையா இல்ல 276 போன வாரம் கூட் பண்ணங்க ஆமா அப்படி अनेक புடவைகளை பார்த்துட்டு நீங்க ஒண்ணே ஒன்னு செலக்ட் பண்றீங்க பாத்தீங்களா செலக்ட் பண்ணிட்டு அத பில் போட்டு கவர் ஒன்னு வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா கவரியும் கேட்டு வாங்கி உள்ள வெச்சிக்கிட்டு அந்த புடவை பக்கத்துலயே மடிச்சு உள்ள வெச்சிட்டு மடிச்சு உள்ள வெச்சிக்கிட்டு கட்ட போய் வர கேக்குறது 5000 ரூபாய்க்கு மேல ஆயிச்சு கட்ட போய் வர கூடுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது அப்படி திரும்பி அந்த ஜவுளி கடையை ஒரு லுக் விட்டு அந்த ஜவுளி கடையில ஒரு 1 லட்சம் இல்ல 2 லட்சம் ஸ்டாக் புடவை வச்சிருந்தாலும் நீங்க பில் போட்டு உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா அந்த புடவை ரொம்ப ஸ்பெஷல் ஆமாவா இல்லையா ஆமா because ஏன் அது ஸ்பெஷல் நாங்க சொல்றோம்னா you had alternatives உங்களுக்கு நிறைய choices இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க மனசுக்கு பிடிச்சத ஒன்னு எடுத்து நீங்க வந்து பில் போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படிதான் இன்னைக்கு நீங்க ஸ்பெஷல் நாங்க சொல்லியிருக்கிறோம்னா God had different alternatives. நிறைய பேர் இருக்காங்கங்க. உலகத்துல பல பேர் இருந்தாலும் இதோ இந்த சமூகத்துல பல பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை முன்குறித்து உங்களை பெயர் சொல்லி அழைத்து தாயின் கருவிலே விசித்திர வினோதமாய் நீ உருவாகும் முன்னமே உன்னை அறிந்து கர்த்தர் உன்னை விசேஷப்படுத்தி இங்க உட்கார வச்சிருக்கிறார் ஆமென் இப்ப சொல்ல அந்த புடவை விட நீ ஸ்பெஷல் அந்த புடவை ஸ்பெஷல் ஆமென் அதனால தான் தைரியமா எங்களால சொல்ல முடியும் when god had alternatives yes உங்களை விட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரர் செலக்ட் பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாமே சான்சஸ் இருக்கு பட் he chose to choose you he chose ஒரு லட்சம் ரூபாய் கூட இருக்கலாம் நீங்க பில் போட்டுட்டு போனீங்க பாத்தீங்களா அந்த ஒரு லட்சம் ரூபாய் புடவையை விட வேல்யூபிளானதுன்னு உங்களுடைய புடவை அது நீங்க தைக்க கொடுக்கும் போதே சொல்லுவீங்க அக்கா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வந்திருக்கிறேன் அளவை கரெக்டா தச்சிருங்க ஈஸ்டர் அன்னைக்கு காலையில கட்டின்னு வரணும் அந்த நேரத்துல உட்கார்ந்து பிரிச்சு நிற்க முடியாது ஆமா if god is selecting you to be special it is because you are valuable நீங்கள் விசேஷித்தவர்கள் மாத்திரமல்ல நீங்கள் ரொம்ப விலைமதிப்புள்ளவர்கள் உலகத்தின் பார்வை மனிதர்கள் மேறு வேறு தெய்வத்தின் பார்வை உன் மீது வேறு அவருடைய பார்வையில காணிக்கை 1 லட்சம் ரூபாய் போட்டவன் எல்லாம் பெருசு இல்லங்க 2 பைசா போட்டா பாத்தீங்களா அவன் தான் பெருசு அவர் உன்னை பார்க்கிறது உன்னை விசேஷப்படுத்துகிறது ஒரு காரியத்துக்காக விசேஷப்படுத்துகிறார் உன்னிடத்துல இருக்கிறது எதுவோ அது தெய்வத்தின் மகிமைக்காக பயன்படுவதற்காகவே இருக்கிறது ஆகவே நீ விசேஷமானவன் ஆமென் அந்த விசேஷமானவர்களை பத்தி நாங்கள் யோசிக்கும் பொழுது என் பொண்ணு கரெக்ட்டா வந்து என் பொண்ணு இல்ல நடு பையன் சைரஸ் வந்து என்கிட்ட மம்மி எனக்கு மேத் சொல்லி கொடுங்க மம்மின்னு வந்து கேட்டுச்சு என்ன டாபிக்னு பார்த்தா ஃபிராக்ஷன்ஸ் இருக்குது அந்த டாபிக்ல அப்படினா என்னப்பா எனக்கும் புரியல கணக்குல நம்ம கொஞ்சம் ஃபிராக்ஷன்ஸ் அப்படினு சொல்றோம் கீழ ஒரு அது ஒரு கோட் போட்டு கீழ ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு பேர் டினாமினேட்டர் மேல ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு பேர் நியூமரேட்டர் எல்லா பொடிசுங்களும் அழகா பதில் சொல்லுதுங்க இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஃபார்முக்கு வராங்க இப்பதான் அப்ப நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இஸ் a fraction டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா அவேலபிள் ஆப்ஷன்ஸையும் தூக்கி நீங்க டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம் இப்போ அந்த இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஜவுளி கடையில எத்தனை புடவை 1 லட்சம் புடவை வச்சுக்கோங்களேன் அந்த 1 லட்சத்தை தூக்கி நீங்க எங்க போடலாம் டினாமினேட்டர்ல அந்த கோட்டுக்கு கீழே போட்டுக்கலாம் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் பில் போட்டிருக்கிற அந்த ஒரு புடவையை தூக்கி மேல போட்டீங்கன்னா அதுதான் அந்த ஃபிராக்ஷன் 1 by 1 lakh is that fraction கீழ எத்தனை இருக்குதுன்றது விசேஷம் இல்லங்க கீழ 1 லட்சம் ரூபாய் புடவை கூட இருக்கலாம் இருந்துட்டு போதே மேல இருக்கிற ஒண்ணுக்கு பாத்தீங்களா அதான் நம்புது ஆமா ஆண்டவர் அதான் சொல்றாரு கீழ எத்தனை இருக்குதோ
இருந்துட்டு போட்டையா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தின் இலக்கம் மணலத்தனையா இருந்தாலும் மீதமா இருக்கிறவர்களே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று ரோமர் 9 வசனம் அழகா சொல்லுகிறது. கீழே மணலத்தனையா ஜனம் இருந்தாலும் இருந்துட்டு போட்டையா, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல மேல அவருக்காக நம்ம இருக்கிறோம், அவருக்காக நம்ம இருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம் நம்ம டாப். ஹல்லேலூயா. டக்கர் டாப், நம்ம டாப் டக்கர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டாப்ல வச்சு பாக்குற தேவன்.